பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் கூட உங்களை ஆண்டவர் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அமேன். அற்புதமாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை நடத்தி வருகிறார். அமேன். நிறைய பேர் இதை பார்க்குறீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுறீங்க. உங்களை திரும்ப திரும்ப என்கரேஜ் பண்ணுறேன். அமேன். தொடர்ந்து உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மாத்திரமல்ல, அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கு உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் அனைவரோட ஷேர் பண்ணி எங்கள் க்ளோரி டேபர்நாக்கில் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் மிக ஜபத்தோடு கூட இந்த வார்த்தைகள் எப்படியாவது பிரயாசத்தோடு கூட தேவ சமூகத்திலேருந்து கத்தர் சொல்ல சொல்கிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமும் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் வந்து நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமன்ற புஸ்தகத்தின் 15வது அதிகாரத்தின் 29வது வசனம் மிக அழகாய் சொல்கிறது, நீதிமான்களின் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த லைன்ல என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார். தப்பு பண்ற மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு வைக்கிறது இல்லை. அவன் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு விரோதமாய் வாழுகிற மனுஷன், தேவனுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இல்லை. தன் வாழ்க்கையில் எப்பவுமே எதையாவது ஒன்றை பண்ணிக்கொண்டே இருக்கிற மனுஷன், விரோதமான காரியங்களை பண்ணுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார். அந்த வசனம் கவனிங்க, தூரமாய் இருக்கிறார். ஆமென். அவர் எங்க இருக்கிறாருங்களா, பக்கத்தில் இல்லை. ஆனால் பாருங்க வசனம் சொல்லுது, நீதிமான்களின் ஜபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். அப்ப தேவன் ஜபத்தை கேட்கிறார். Are you a man that is praying? Are you a woman that is praying? Are you a someone that has been praying about something? அநேக நாட்கள நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனாய், ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் இருந்து என் ஜபம் கேட்கப்படுதா தெரியலையே. ஒரு பாடோடு கூட நீங்க கலந்து வரலாம். பயங்கரமான பாடுகளோடு கூட, பாடுகளின் வழியாய் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நான் இவ்வளோ ஜெபம் பண்றேனே, உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நானுடைய சம்பவத்தை சொல்றேன், உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு பதில் உடனடியாய் வராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் ஜபத்தை கேட்கிறார். நல்லா கேளுங்க. A gap between God listening and answering. கர்த்தர் கேட்கிறார், பதில் வரல, கேட்கிறார். ஆனால் கேட்டா அவர்கிட்ட பொயிற்சி நடத்தும். Your supplications, your prayers has reached God. கர்த்தர்கிட்ட போயிடுச்சு. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பதிலை தருவார். நிறைய நேரத்தில் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு எனக்கு பதில் வரல, ஆனால் நான் எதுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபஸ்ட்ரேட் ஆகிடுவோம். இல்லை ரொம்ப வந்து எதுக்கு ஜெபம் பண்ண, இனிமேட்லாம் என்ன பிரதர், ஏன் பிரதர் ஜெபம் பண்ணோம் அப்படின்ட்டு. இல்லைங்க, ஜெபிக்கிற நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். என் ஆவியிலே இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்ல சொல்றது அதாங்க, ஜெபிக்கிறேங்க. டோன்ட் கெட் டயர்ட், டோன்ட் கெட் வேரி அபவுட் ப்ரேயிங், கீப் ப்ரேயிங், ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எனக்கு துன்மார்க்கனுக்கு தான் கர்த்தர் தூரம் இருக்கிறார், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஒரு பதிலை கர்த்தர் தருவார். ரைட். அப்போ உங்கள் ஜபத்திற்கு ஒரு பதில் வரும். அதனால் ஜபிக்கிற நீங்கள் ஜபத்தை விடாதீங்க. இல்லை ஜபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் ஜபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கம்யூனிகேட் டு காட், கீப் டாக்கிங் டு காட். கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலையும் மறு உத்தரவையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் கூட உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நீ சொல்ல சொல்றது தான், உன் ஜபத்தை நான் கேட்குறேன். நீ பதில் வரலன்னு சொல்லிட்டு நீ ஒருவேளை கலங்கி இருக்கிற, பதில் வரலன்னு சொல்லி ஒருவேளை நீ மன கஷ்டத்தோடு இருக்கிற, பதில் வரலன்னு சொல்லிட்டு வெறுப்பாயிட்டேன், ஆனால் உன் ஜபத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு உத்தரவை நான் தருவேன். ஏற்ற நேரத்தில் ஒரு பதில் வரும். உன் இருதயத்தை குளிர பண்ணும். நீ சொல்லுவ, இந்த நாட்களிலே இந்த பதில் வந்ததுனால தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கர்த்தருடைய நீ மயமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தர் சொல்றீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் கேட்ட ஜெபித்து போராடி கொண்டிருக்கிற எல்லா ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராவே என்று வாழ்த்துகிறேன். சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார், பதில் வரும். இது வரல, பதில் வரலையா, பதில் வரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டு உங்களோடு கூட இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ.